பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் வந்து சேரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சேரி மொழியில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அது சம்மந்தமாக வந்து அவங்க மீது வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்காக எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து இன்றைக்கி புகார் மனு அளிச்சிருக்கிறோம். காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அறிவுறுத்தினது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து ஏற்கனவே கொடுத்த புகார் சம்பந்தமாக நடிகை குஷ்பு மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னு தகவலையும் சொன்னார். இருந்தாலும் இங்கே இந்த மாவட்டத்தில் உள்ள சைபர் கிரைம் அந்த காவல்துறையினர்கிட்ட கொடுத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் எங்களுக்கு வந்து பேசினாங்க. நடிகை குஷ்பு வந்து எதுக்காக மும்பையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க? நீங்கள் பிழைப்புக்காக சினிமா துறைக்கு வாய்ப்பு தன்னுடைய நடிப்பு வாய்ப்பு தேடி தான் சென்னைக்கு வந்தீங்க. நீங்கள் சென்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மலையாள படத்தில் வந்து எந்த அளவுக்கு அருவறுப்பத்தக்க வகையில் நீங்கள் நடிச்சிங்க, பிற லாங்குவேஜ் திரைப்படத்துலலாம் நீங்கள் எப்படி அருவறுக்கத்தக்க ஒரு பெண்கள் எப்படிலாம் ஆடை அணிவிக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் அந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் அதை போட்டு நீங்கள் நடிச்சிங்க. ரெண்டாவது வந்து தமிழ் மொழியில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் 16 திரைப்படத்தில் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக பெண்களை வந்து கொச்சப்படுத்தி நடிக்கணும்னு நீங்கள் நடிச்சிங்க. அப்படி உங்கள் தகுதி அந்த அளவுக்கு இருக்குது நடிகை குஷ்புக்கு. நீங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் இப்போ சேரி தமிழ் மொழி வந்து சேரி மொழின்னு சொல்லி எங்களுடைய மக்களையும் அந்த சார்ந்து வாழ்ந்துகின்ற தமிழர்களை வந்து நீங்கள் இழிவு செஞ்சு பேசுங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கல்ச்சரை வந்து தமிழ் கல்ச்சர் கூட வந்து நீங்கள் திணிக்க பார்த்தீங்க. என்ன சொன்னீங்க நீங்கள், அதாவது ஆணும் பெண்ணும் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே வந்து உடலுறவு கொள்ளலான்னு உங்களுடைய கல்ச்சரை எங்கள் தமிழ் மக்கள் மீது நீங்கள் வந்து திணிக்க பார்த்தீங்க. ரெண்டாவது எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய வீரம் செறிந்த போராட்ட வீரர்களை வந்து தீவிரவாதிகள் என்ன பேசுறீங்க. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து உங்களுடைய வீடை வந்து தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்களே முற்றுகையிட்டோம். அப்படி இருக்கிறப்ப நடிகை குஷ்பு வந்து உங்களுக்கு வந்து நாவடக்கம் வேணும். உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் கருத்தை வந்து தெரிவிச்சுட்டுருக்கேன். இது போன்ற நீங்கள் செயலில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா, இதுவே தமிழ் மொழியே நீங்கள் வந்து சேரி மொழி நீங்கள் இதுவே நீங்கள் வந்து இந்தி மொழியை இதே போல் நீங்கள் சொன்னீங்கன்னா நடிகை குஷ்பு உங்களை வந்து டெல்லியில் உங்கள் தலையில் என்ன கரைச்சி ஊற்றிருப்பாங்க, கழுத்தை பிடிச்சி டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து கழுத்தை பிடிச்சி உங்களெல்லாம் வெளியே தள்ளியிருப்பாங்க. நீங்கள் தமிழர்களை வந்து இளைச்ச வாங்கி நினச்சிட்டு இருக்கீங்க, தமிழ் மொழியை அவ்வளோ இழிவு சொல்லி பேசுகிறீங்க. இது இனி வரும் காலங்களில் நடிகை குஷ்பு வந்து உங்களுக்கு நாவடக்கம் தேவை, அப்படி நாவடக்கம் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாதிரியான போராட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ முடியாத அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டம் வலுவாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா தமிழர் முன்னேற்றப்பட்ட சார்பாக உங்களுடைய வீடை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம்.